அரைச்சி வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுறோம். அதாவது ஒரு ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன்ல இந்த சின்ன டீஸ்பூன், இந்த டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும், அதிகமாக தேவையில்லை. ஜஸ்ட் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ரெஷ் கண்டிப்பாக சொல்கிறேன், கடையில் வாங்கி நீங்கள் தயவுசெய்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் இருக்கட்டும் இல்லை வெஜிடேரியன், சைவம் இல்லை அசைவம், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு இஞ்சி பூண்டு தேவைன்னா நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ரெடிமேட் பாக்கெட் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த அரோமாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு எடுத்து கொடுக்காது. அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், வீட்டில் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு கழுவி நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம்ல, இதோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியா பவுடர் ஒரு ஸ்பூன், மிளகாய் பவுடர் அரை ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அப்படி டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட இருக்க இந்த சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கன் இந்த ஸ்பைசஸ் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சீசனிங், அதாவது உப்பு சீசனிங் வந்து காரத்துக்கு தேவையான காரத்தை போட்டாச்சு, இதுக்கப்புறம் உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுடலாம். இன்னும் ரெண்டு கருவேப்பிலை, ஓகே. இதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்க இந்த குடமிளகா, பச்சை, மஞ்சள், சிகப்பு, ஓகே. இதில் வந்து இப்போது இந்த குடமிளகா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 62-70% வெந்த பிறகு தான் நம்ம குடமிளகா ஆட் பண்ணோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா கலர்ஃபுல்லான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்கே அந்த கலர் சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரும் மாறிடும், அதிகமாகிடும். அதே டைமில் வந்து அந்த கேப்சிகனோட கலர் வராது. அதனால தான் 70% சிக்கன் குக் பண்ணி முடித்த பிறகு தான் நம்ம அந்த கேப்சிகன் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பிறகு தேங்காய் பால், வெறும் தேங்காய் பால், தேங்காய் பேஸ்ட் இல்லை, தேங்காய் பால் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக அந்த சிக்கன் குக் பண்ணுற, அதாவது குக் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட இருக்குது கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர், இந்த பிளாக் பெப்பர் ஜஸ்ட் லைட்டாக மேலே அப்படி போட்டு க்ரஷ் பண்ணி நான் சர்வ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போது இந்த பிளாக் பெப்பர் போட்டிருக்கேன், இந்த பிளாக் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா இந்த ஹாலப்பி இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி. இப்போ ரெடியான இந்த ப்ரிப்பரேஷனை அழகாக அந்த சின்ன பிளேட்டில் வச்சு நான் ப்ளேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். வாவ், ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கடுகு போட்டிருக்கேன், இந்த எண்ணெயில் வந்து கடுகு, கொஞ்சம் சீரகம், இப்போ பொடிசா கப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இப்படி கையிலேயே நல்லா இனிக்கி அடி போடுங்க. போட்ட பிறகு வெங்காயம், சீரகம், கடுகு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு என்கிட்ட இருக்க இந்த வேர்க்கடலை பவுடர் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பச்சை மிளகாய் இந்த முழுசு முழுசாக இருக்குல்ல, இந்த பச்சை மிளகாய் வந்து நான் லைட்டாக ஃபைன் சாப் பண்ண போகிறேன், பொடிசாக நல்லா கட் பண்ண போகிறேன். இந்த பொடிசாக கட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிடலாம். சில டிஷ்ஷஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரியும், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இப்படி போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க மனசுக்குள்ளேயே. இந்த டிஷ்ஷு சூப்பராக வரம் பாரு, கரெக்டான மசாலா எல்லாமே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இருந்தால் போதும், வீட்டில் எந்த ஒரு டிஷ்ஷு வீட்டில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை, அதான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த வேர்க்கடலை, இதை லைட்டாக அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு
கொஞ்சம் லைட்டாக தண்ணி, கொஞ்சம் சின்ன ஒரு குளிக்கிற அளவுக்கு ஒரு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணிலாம் தேவையில்லை, அதிகமாகிடுச்சா உங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த வேர்க்கடலை கொஞ்சம் லைட்டாக பவுடராக இருக்கும், அந்த டைமில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கன்வெர்ட் ஆகும், அந்த மாதிரி ஆகக்கூடாது ஸ்பெஷலி இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போது இந்த சேவை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த சால்ட்டு, அந்த பச்சை மிளகாய் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சேவை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி, இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கையில் எடுத்து அழகாக அப்படி டாஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், அந்த உப்பு, அந்த லெமன் ஜூஸ், அந்த வேர்க்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், அந்த தாளிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி டிஷ்லாம் இனோவேட்டிவாக நம்மளே வீட்டில் ட்ரை பண்ண ரெசிபி, அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்ரேஷன் எல்லாமே மாறும். நம்ம ட்ரை பண்ணாமல் வீட்டில் அப்படியே இருந்தோம் வச்சிங்களேன், கண்டிப்பாக எப்போவுமே யூஸில் விற்கிற மாதிரி சாம்பார், காரக்குழம்பு, வறுத்தக்குழம்பு, ரெகுலராக வீட்டில் பண்ணுற மாதிரி ப்ரிப்ரேஷன் தவிர வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்ரேஷன் வீட்டில் ட்ரை பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி டிஷ்ஷஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன், நான் ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு நாலு வாட்டி ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அந்த பேனில் போட்டு நல்லா சீசன் பண்ணிடுறேன். சீசன் பண்ணிட்டு திருப்பி அந்த பவுலில் எண்ணெயே தேவையில்லை, இந்த எண்ணெய் எடுத்துறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது நான் ஸ்டேக் பேன், அதனால் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட முட்டை இருக்குது, இந்த முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேனில் அப்படி சும்மா அப்படி ரோல் பண்ணுங்க. சிம்பிள், இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணதுக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்டில் அந்த கல் கடை இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எடுத்து இப்படி சுத்த முடியல, நம்மளால சூடாக இருக்கும். அதனால் இப்படி எடுத்து ஜஸ்ட் லைட்டாக அப்படி டர்ன் பண்ணுங்க. இல்லை சால்ட் போட்டாச்சு இல்லை, அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்க இந்த பிளாக் பெப்பர் சும்மா லைட்டாக அப்படி ட்ரெஷ் பண்ண போதும், தெரியும் கொஞ்சம் லைட்டாக பிளாக் பிளாக்காக தெரியுது உங்களுக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க லெமன் சேவை ஸ்லைட்டாக அப்படி எடுத்தீங்க. ரொம்பலாம் ஸ்டப் பண்ணினா ஓப்பன் ஆகுது, சான்சஸ் இருக்குது சரிங்களா. அதனால் சின்ன நைஃபோ இல்லை ஸ்பூனை வந்து டர்ன் பண்ணிக்கிங்க. டர்ன் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு அந்த ரெக் எக் ராப் இருக்குல்ல இது நல்லா ரோல் பண்ணுங்க. சைடில் அப்படி ஃபோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் நல்லா ரேப் பண்ணுங்க. திருப்பியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா சூடாக இருக்கும். எனக்கு இப்போ நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு நல்லா சூடாக இருக்குது, அதனால். ஆனால் முக்கியமாக நீங்கள் ரேப் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகுமே ரேப் பண்ணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டும். இல்லை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் ரேப் பண்ணி கொஞ்சம் சூடு ஆறிச்சு, அப்போ அந்த எக் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டஃப் வந்து கரெக்டாக அதில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் அப்படி நல்லா பார்த்து சேஃபாக பார்த்தீங்களா, ஜஸ்ட் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே க்ரில் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, முட்டை குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரேப்பு நம்ம ரோல் பண்ணி எல்லா சைடும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹீக்காக பார்த்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதலில் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வேர்க்கடலை சிறிது தண்ணீர் ஊற்றி வேக வைத்த சேவை, எலுமிச்சை சாறு சேர்த்து கிளறி வைத்துக் கொள்ளவும். பின் மற்றொரு கடாயில் எண்ணெய் விட்டு முட்டை ஊற்றி மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி தயாரித்த சேவையை அதில் ரோல் செய்து பரிமாறினால் எக் ரோல் வித் லெமன் சேவா தயார்.